தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நான் வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி சிபிஎஸ்இயுடைய அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த டேட்டையில் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலான மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஏகே ராஜன் அந்த கமிட்டியில் செகண்ட் மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சது. அதில் வந்து நிறைய பேர் சொன்ன கருத்துக்கள் வந்து நீட் எக்ஸாம் வேணான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு தமிழக முதலமைச்சருக்கு வந்து சப்மிட் பண்ணணும், இந்த கமிட்டி வந்து சப்மிட் பண்ணணும், நீட் எக்ஸாமை வந்து எப்படி இருக்குது, அதனோட தாக்கம் என்னவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் சப்போஸ் நமக்கு தமிழகத்தில் வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா உடனே இந்த வருஷமே கேன்சல் பண்ண மாட்டாங்கன்றது தான் எக்ஸ்பெக்டட கருத்தாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இன்றைக்கி இந்த வருடம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தயாராக இருக்கிற ரிப்பீட்டர்ஸ் ஏற்கனவே படித்து கோச்சிங் சென்டர் போய் ரெடியாக இருப்பாங்க. இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருப்பீங்க, நிறைய பேர் இவங்களும் வந்து பணத்தை கட்டி நிறைய செலவு பண்ணி ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இம்மிடியேட்டாக கேன்சல் பண்ணால் நிறைய பேருக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து இம்மிடியேட்டாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் டைம் கொடுத்து அடுத்த வருடம் அல்லது அதுக்கு அடுத்த வருடம் அடுத்த 2 வருடத்துக்கு பிறகு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயிலை சொல்லி தான் கண்டிப்பாக கேன்சல் பண்ணுறது மாதிரி இருந்தால் செய்வாங்கன்றதுனால இந்த வருடம் படிக்கிற மாணவர்கள் முழுமையாக நீங்கள் இந்த வருடம் உண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் விஷயம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். என்னென்னா, சிபிஎஸ்இ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து ரிசல்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது 10th ஒரு 30%, 11th 30%, +2 40% எடுத்து அதை வந்து ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்க கொடுக்க போகிறதா சொன்னாங்க. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்பொழுது நிறைய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திச்சு. சில வீடியோக்கள் நிறைய வீடியோக்களையும் கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரிலாம் கால்குலேஷன் வரும் அப்படின்றது. இவங்க 30% அப்படின்னா உங்களை 10th வந்து top 3 ஸ்கோர் எடுத்து அதை வந்து 30% மாற்றி அதை வந்து எல்லா சப்ஜெக்ட்க்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே போல் +1 அதே மாதிரி சொன்னாங்க. 40% வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ப்ராக்டிக்கலாம் எழுதியிருக்கீங்க +2, அது இல்லாமல் இதில் வர மார்க்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து +2 வச்சு ஆவரேஜெலாம் போட்டு நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கால்குலேஷன் மாணவர்களுக்கு கொஞ்சம் புரியாத ஒரு புதிர் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. சில மாணவர்கள் போட்டு பார்த்துருக்காங்க, அது கரெக்டானு தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்க ரிசல்ட்டை போட்டு நமக்கு கொடுக்குற வரைக்கும் இந்த குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கான அப்டேட்டில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜூலை 31ஆம் தேதி இந்த +2 அதாவது கிளாஸ் 12 எக்ஸாம் ரிசல்ட்டு சிபிஎஸ்சிக்கு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சொன்ன அந்த 30+30+40 இந்த பர்சன்டேஜ் படி அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில மாணவர்கள் என்னென்னா, எக்ஸாம் வச்சுருந்தால் நான் வந்து நல்லாவே எழுதிடுவேன், இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், நான் எக்ஸாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லோருமே வந்து ஆப்ஷனல் எக்ஸாமாக வந்து ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷனல் எக்ஸாமில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டேட்டில் அட்டன் பண்ணலாம். அதுக்குரிய டைம் டேபிள் மாதிரி அவங்க ஆகஸ்ட் 15 to செப்டம்பர் 15 வரைக்கும் 1 மந்த்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனல் எக்ஸாமுக்காக. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த டேட்டில் போய் நீங்கள் எக்ஸாமை எழுதலாம்ன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 10 டேட்டாக ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க டேட்டு, அதிகாரப்பூர்வமாக திரும்ப சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ டோட்டலாக வந்து சிபிஎஸ்இக்குரிய ஜூலை 31ஆம் தேதி ரிசல்ட் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இதை பொறுத்தும் நம்ம வந்து முடிவு பண்ணலாம். ஜூலை வந்து 31ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த ரிசல்ட்லேருந்து சரி வரல அப்படின்ற பட்சத்தில் ஆகஸ்ட் 15ல அவங்க வந்து எழுத முடியுமா அப்படின்றத தெரியல. இன்னொன்று, அவங்க முன்கூட்டியே அப்ளை பண்ணாமல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ற விஷயங்கள் அவங்க தெளிவாக இது வரைக்கும் கொடுக்கல. இதனால் மாணவர்களும் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சு தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தால் தயாராக இருங்க, படித்து நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்தாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.